அப்புறம் எம்எல்ஏ சார், உங்க தொகுதி ஓட்டெல்லாம் கண்டிப்பா நமக்கு தானே? அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க சார், எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் விழப்போகுது. என்னையா பாட்டில் நீ மட்டும் பேசாம இருக்க? அண்ணே, உன் தொகுதியில நிலைமை எப்படி இருக்கு? அண்ணே, என்னைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் ஏரியால இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் உங்களை தவிர வேற ஒருத்தருக்கும் விழாது. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்றேன். வணக்கம் அண்ணி. வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ணி? வணக்கம் வணக்கம். எங்க இவங்க பேரு சிவானி. இவர் மினிஸ்டர் மட்டும் இல்ல, என்னோட வீட்டுக்காரரும் கூட. இவங்கதான் பிரஸ் ரிப்போர்ட்டர் சிவானி. இவங்க லைஃப் மேகசின்ல இருந்து என்னோட இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. இந்தியன் பெஸ்டிவல்ஸையும் அதோட கலாச்சாரத்தையும் கவர் பண்ண வந்திருக்காங்க. அதோட நம்மளோட போட்டோவும் இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்திருக்காங்க. சிவானி, ஹலோ சொல்லுங்க. வணக்கம், உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என்னங்க, நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரீங்களா? பூஜைக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு. ஓகே பாய், இப்ப வந்துடுறேன். அப்புறம் எம்எல்ஏ சார் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. என்ன பார்த்தாலே நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுது. இத போய் கேட்டுக்கிட்டு. அப்புறம் உங்க வைஃப்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா. உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடணும். பட்டேல் சார், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன குறைச்சல நீங்க இருக்கும் போது. அப்புறம் நான் ஒரு விஷயம் கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? இந்த மேடம் ஏன் இன்டர்வியூ எல்லாம் எடுக்க மாட்டாங்க? இருக்கட்டும். அப்புறம் அண்ணி, நான் பேசும்போது இந்த ஆளு அப்பப்போ குறுக்க குறுக்க பேச வேணாம்னு சொல்லுங்க. அப்புறம் நான் பேச வேண்டியதை மறந்துடுவேன். அது நானும் ஒரு எம்எல்ஏ தானே, அந்த மேடத்தை எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்களே. எல்லாம் பண்ணிக்கலாம், சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. எங்க இன்டர்வியூ முடிஞ்சது, உங்க வீட்டுக்கு நான் வர சொல்றேன். அது சரி. செக்ரட்டரி, நம்ம பெங்களூர் டீல் என்னாச்சு, அதை பத்தி பேசவே இல்ல. அதுவா மேடம், அந்த வேலை முடிஞ்சிச்சு மேடம். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கல எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அது போதும் எனக்கு. வெரி குட். சரிங்க மேடம், நாங்க கிளம்புறோம். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாம எனக்கு வேலைக்காரையும் லீவு போட்டுட்டா. ஓகே, ஒரு நிமிஷம், இங்க பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றீங்க? ஷூர், நேரம் உள்ள போனீங்கன்னா லெப்ட்ல இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ற மது? என் புருஷன என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன யார் கேக்குறது? விடு மது. கிட்ட வாங்க. மது சொன்னா கேளு. வெளியே என் பொண்டாட்டி இருக்கா? சொன்ன உனக்கு புரியலையா? வந்து பாக்க சொல்லுங்க. என்ன மாட்டி விடுதா இங்க வந்தியா? என்ன விட போறியா இல்லையா? நான் விடுறதா இல்ல, வந்து பாக்கட்டும், அப்பதான் தெரியும். என்ன விளையாட்டு மது? வேண்டாம். நான் எதுக்கு விளையாட போறேன்? காஃபி குடிங்க. நானே என் கையால பண்ணிக்கணும். எனக்கு எதுவும் குடிக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா நானும் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன். விரதமா? ஆமா. ஓ, அப்ப உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆனா இன்னைக்கு விரதம் இருந்தா நல்ல புருஷன் கிடைப்பாருன்னு சொன்னாங்க. நிச்சயமா கிடைப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த பூஜை எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, அதை நான் சொல்லி கொடுத்துறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பூஜை பண்ணுங்க. இந்த சுமங்கலி பூஜை எப்படி பண்ணுவாங்க, எப்படி விரதம் இருக்கணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன். ஓகே. என்னங்க, இன்டர்வியூ கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட கொடுக்கலாம். முதல்ல நம்ம போய் பூஜை முடிச்சுட்டு வந்துடலாம். வாங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அப்ப நம்ம பூஜை ஆரம்பிக்கலாமா? போலாமா? யா. ஓகே. முதல்ல நாம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஜலடைய வச்சு நிலவ பாக்கணும். அந்த ஜலடைய அப்படியே முன்னாடி கொண்டு வந்து மெதுவா கண்ணை திறந்து நம்ம புருஷனை பாக்கணும். அதுக்கப்புறம் நிலா இருக்கிற பக்கமா பார்த்து இந்த தண்ணி அப்படியே கீழே ஊத்தணும். அதுக்கப்புறம் நாம நம்ம புருஷன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
இன்னைக்கு எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. அப்படின்னா இவர்தான் இனிமே என்னோட புருஷனா? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இந்த சுமங்கலி பூஜை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். ஒருவேளை உங்க புருஷன் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் என் ஹஸ்பண்டுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன். இல்ல இல்ல, அவருக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா அந்த பொம்பளைய பார்த்த இடத்துல கொன்னுடுவேன். அப்படியா? அப்படியா நீங்க அந்த பொண்ணதான் கொல்லுவீங்களே தவிர உங்க புருஷன ஒன்னும் செய்ய மாட்டீங்கல்ல? இத பாருங்க, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டிங்க புருஷங்களை என்னைக்குமே தப்பா நினைக்கவே கூடாது. அவர் நல்லவரா இருக்கட்டும் இல்ல கெட்டவரா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, என்னைக்குமே என் புருஷன் தான் கடவுள். இன்னொரு விஷயம், இந்த பூஜை பண்றதுக்கு காரணமே அதுதான். தட்ஸ் ஆல். என் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, நீங்க கிளம்பலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவ் டார்லிங், வேற என்ன பண்ணுவேன், உன்னை பத்தி தான் இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னால வர முடியாது. இப்போ எனக்கு நான் அர்ஜென்டா ஒரு கேபினட் மீட்டிங்க்கு போயாகணும்.